அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிரீஸ் ஃபுட்டி கிச்சன்ல ரொம்ப சூப்பரான ஒரு சுவையான ஒரு கிரீன் சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போறோம். நம்ம யூஸ்வலா பண்ற சிக்கனுக்கும் இதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், டிஃபரெண்ட் இருக்கும். அதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, சிகப்பு பச்சை மிளகாவும் எடுத்துக்கிட்டேன், கிரீன் பச்சை மிளகாவும் எடுத்துட்டு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு, மிளகு சீரக தூள் அது போட்டிருந்தேன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, இந்த அரைச்ச விழுதையும் நம்ம நல்லா அதுல போட்டுட்டு, எலுமிச்சம்பளம் கொஞ்சம் பிழிஞ்சிட்டு, இதுல வந்துட்டு கார்ன்ஃபிளவரும் மைதாவும் நான் வந்து ஈக்குவலா கலந்து வச்சிருந்தேன். அது கொஞ்சமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிருந்தேன், அவ்வளவுதான். இது வந்துட்டு நெசசரி இல்லை, நான் ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரணுங்கிறதுக்காண்டி ஆட் பண்ணியிருந்தேன், அவ்வளவுதான். இதை மேரினேட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 1/2 hour வந்து நம்ம வந்து ஊற வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். ஓவர் நைட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னா 1/2 hour மட்டும்தான் ஊற வச்சிருந்தேன். இந்த மாதிரி நம்ம ஒரு பேன்ல வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு கிரீன் சிக்கன், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சிக்கன் நம்ம யூஸ்வலா சில்லி பவுடர், 65 பவுடர் போட்டு செய்யறதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். புதினா வந்துட்டு பொதுவாகவே வந்து புதினா நம்ம சேர்க்கும் போது அது வந்து ஒரு குளிர்ச்சி தான் சிக்கனுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக சேர்க்கலாம், ஒரு டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். யூஸ்வலாக நம்ம சிக்கன் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கிரீன் கபாப் சிக்கன் மாதிரி அந்த டேஸ்டில் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிட்டேன். நம்ம தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணோன்னா கபாப் மாதிரியே தான் இருக்கும். இது ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு நெய் சாதம் அல்லது சாம்பார் இதுக்கு வந்து காம்பினேஷனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அந்த புதினா சட்னி வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தேன், உப்பு போட்டு அதுல டிப் பண்ணி சாப்பிடும் போது அந்த ஒரு ஸ்பைசினஸோட ரொம்ப சூப்பரா இருக்கும். டொமேட்டோ கெச்சப் அல்லது மைனோஸ் இதோடையும் சாப்பிடலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு நம்ம கிரீஸ் ஃபுட்டிகிரஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.